வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாகை தமிழ்ச்சங்கம் ஒவ்வொரு மாதமும் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த மாதம் நவத்தமிழ் நவராத்திரி என்ற ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் அறிவியல் தமிழ் என்ற பொருண்மையில் கருவி வளர்ச்சி பற்றி பேச வந்திருக்கின்றேன். என் பெயர் ரேவதி அம்பிகா. எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் பிஹெச்டி இயற்பியல் துறையில் முடித்திருக்கின்றேன். இல்லத்தரசி புது வண்ணாரப்பேற்று. அறிவியல் தமிழில் கருவி வளர்ச்சி. தமிழரின் நிலை உயர வேண்டும், வளர வேண்டும், அதற்கு சிறந்த கருவி தமிழரின் தாய்மொழியான தமிழே. மனிதனின் கருவிகளை பொறுத்தே மனிதன் வளர்கிறான், வரலாறு வளர்கிறது, பலம் கொளிக்கிறது. அதிலும் வாழ்க்கையின் அடிப்படை தேவையாகிய கல்வி, கல்விக்குரிய கருவியாக தாய்மொழியாகிய தமிழ், இரண்டும் ஒன்றின்று பிரிதொன்று பிரிக்க இயலாது. மனிதனின் வளர்ச்சிக்கு மாற்றங்கள் தவிர்க்க இயலாது என்ற உலக நியதியிலிருந்து தமிழினம் விலகி நிற்காது. மாற்றத்தின் இன்றியமையாமையும் மாற்றங்களால் ஏற்படத்தக்க பயன்களையும் மாற்றத்தின் அடிப்படையில்தான் அவன் தனது சிந்தனையை பயன்படுத்தவும் வாழ்வதும் மட்டுமின்றி வளரவும் முடிந்தது. மனிதகுல நாகரிக வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைவது மனிதன் கையாண்ட கருவிகளின் வளர்ச்சியே. அறிவியல் என்பது அறிந்து கொள்ளுதல் என பொருள்படும். அது சயின்டிஷியா என்னும் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டதாகும். அறிவியல் என்பது என்ன, ஏன், எதற்கு, எப்போது, ஒவ்வொரு பொருளும் எப்படி இயங்குகின்றது என்ற உறுதியான அறிவடிப்படையில் அறிவது. விலங்கிலிருந்து வேட்டையாடி காய் கனி உண்டு காடுகளில் வளர்ந்த காலங்களிலிருந்து இன்று வரை சமுதாயத்தின் வளர்ச்சியை ஆய்வோமேயானால் வளர்ச்சியின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவன் உருவாக்கிய புது கருவிகள் அவனுக்கு துணை நின்றிருக்கின்றது. மனிதனது ஆரம்ப கால வளர்ச்சியை கூட கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம் என வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த கால பிரிவுகள் கூட அவர்கள் பயன்படுத்திய கருவிகளை உருவாக்குவதற்கு பயன்படுத்திய கருவிகளின் அடிப்படையில் அமைந்தவையே ஆகும். மனித சமுதாயத்தின் நாகரீக வளர்ச்சிக்கு ஒரு நீண்ட பயணம் மூன்று யுகங்கள். வேளாண்மை யுகம், தொழில் யுகம், கல்வி யுகம். அதிலும் கல்வி யுகம் தற்போது தொழில்நுட்ப யுகம், தொழில்நுட்ப மின்னணு இயல் யுகம் என்றும் அவரவர் பார்வைகளுக்கு ஏற்ப பல பெயரிட்டு அழைக்கின்றனர். வளர்ச்சி ஒரு சங்கிலி தொடர் போன்றது. ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்தை பிரித்து காட்டுகின்றது. ஏறத்தாழ 8000 ஆண்டுகளுக்கு முன்பு ஊர் பேர் தெரியாத ஒரு மேதை, ஒரு மனிதன் கலப்பையை கண்டுபிடித்தான். அதன் அடிப்படையில் தான் உருவானது வேளாண்மை நாகரிகம், வேளாண்மை யுகம். அதுவரை அன்றாட உணவை தேடி பெற்று கிடைத்ததை உண்டு கிடைப்பெயர்ந்து நாடோடிகளாக வாழ்ந்த மக்கள் தங்கள் உணவுக்கு வேண்டியவற்றை தாங்களே விளைவிக்கவும் வருங்காலத்திற்கு தேவையானவற்றை சேமிக்கவும் தொடங்கினர். இந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் அவன் தனது சிந்தனையை பயன்படுத்தவும் தெளிந்ததை செயல்படுத்தவும் வாழ்வது மட்டுமின்றி அவன் வளரவும் முடிந்தது. வளம் நிறைந்த நகரங்கள், வானலாவும் மாளிகைகள், பொன்னும் மணியும் பொலியும் செல்வங்களும், கடல் கடந்த வணிகம் போன்ற பல சிறப்புகள் பெற்ற வேளாண்மை யுகம், வினை செய்வதற்கேற்ற சக்தி, மனிதனின் உடல் வலிமையிலிருந்தும் விலங்குகளின் உடல் வலிமையிலிருந்துமே பெறப்பட்டது. தசைவலி ஒன்றே வினை செய்யும் சக்தியாக பயன்பட்டது. ஆங்காங்கே வெப்ப ஆற்றல், காற்றின் வலிமை, அருவி நீரின் வலிமை பயன்படுத்தப்பட்டிருக்குமே ஆயினும் தசை வலியின் அடிப்படையிலே இந்த நாகரீகம் அமைந்திருந்தது. சிந்தனை துறையில் எவ்வளவு வளர்ந்தாலும் அதை தொடர்ந்து செயல் துறையிலும் வளர்ச்சி வேண்டும். செயலுக்கு உரியாக இருப்பது சக்தி. இந்த சக்தியை பெறுவதில் ஏற்பட்ட ஒரு வரம்பு மனிதனது வளர்ச்சிக்கும் வரம்பாகவே அமைந்தது. வேளாண்மை நாகரிகத்தில் அவன் நீர், நிலம் ஆகிய இரு வளங்களை மட்டுமே பயன்படுத்த முடிந்தது. பூமியின் ஆழத்தில் புதைந்து கிடந்த எண்ணற்ற செல்வங்கள் அவனுக்கு எட்டாத புதையலாகவே இருந்தன. நீராவி பொறி, ஸ்டீம் இன்ஜின் முதன் முறையாக 18 நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்டது.
நிலக்கரி போன்ற இயற்கை பொருள்களிலிருந்து மனிதன் தனக்கு வினை செய்வதற்கான சக்தி எனர்ஜியை பெற இயலும் என்ற ஒரு நிலை உருவானது. மனிதனின் சக்தியை விட 100 மடங்கு 1000 மடங்கு 1000000 மடங்கு சக்தியை உருவாக்க முடியும், அவ்வளவு சக்தி தேவைப்படும் பெரிய இயந்திரங்களை இயக்க முடியும் என்ற வாய்ப்பு தோன்றியது. நீராவி தொழில் யுகத்தை தோற்றுவித்தது. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியிலிருந்து 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு 20 ஆகிய காலப்பகுதிகளில் இயந்திர வளர்ச்சி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக முன்னேறியது. பொறிவழி சக்தி மெக்கானிக்கல் எனர்ஜி, மின்வழி சக்தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கண்டுபிடிக்கப்பட்டது. நீர்வளம் நிலவளத்தோடு மனிதன் நிலத்தின் கனிம வளம் எண்ணெய் வளம் ஆகியவற்றையும் பயன்படுத்த தொடங்கினான். முழுமையாக இல்லாவிட்டாலும் கணிசமான வானும் கடலும் அவன் ஆட்சிக்குள் வந்தன. தரைப்பரப்போடு நின்றிருந்த அவனது ஆட்சியின் பூமியின் கீழும் மேலும் விரிந்து 3 பரிமாணங்களை கொண்டதாக வளர்ந்தது. தொழில் யுகத்தின் இயந்திர வளர்ச்சி முழுமையும் சக்தியை உருவாக்குவதிலும் பயன்படுத்துவதிலும் ஏற்பட்ட வளர்ச்சியாகும். உடல் வலிமை விஸ்வரூபம் கொண்டது என கூறலாம். ஆனால் மனிதன் தன் சிந்தனைக்கு மூளைக்கு உதவ எந்த ஒரு கருவியையும் உருவாக்கவில்லை. எதையும் பயன்படுத்தி தனது ஞாபகத்தையோ மூளையின் செயல் வேகத்தையோ செயல் திறனையோ அதிகரிக்க கொள்ள அவனால் இயலவில்லை. இந்த ஒரு பெரிய சாதனையை செய்யும் திறன் கொண்டதாக அமைந்ததுதான் கணிப்பொய் கம்ப்யூட்டர். 1950 ஆண்டுகளில் கணிப்பொறி உரு பெற்றதாக குறிப்பிடுகிறார்கள். அன்றிலிருந்து ஒரு உருவிலும் திறனிலும் வினையிலும் வேகத்திலும் கற்பனையிலும் கடந்து வந்த ஒரு மிக பெரிய வளர்ச்சியை பெற்று வந்தது. கிரியேட்டிவ் வகையை சார்ந்த பணியை தவிர முறைப்படி நடக்கும் சிந்தனை பணிகள் அனைத்தையும் இன்று ஒரு மனிதன் கணிப்பொறி மூலம் செய்ய முடியும். அவன் செய்ததை விட பன்மடங்கு வேகத்தில் அது செய்யும். தனது நினைவு குதிரில் அதாவது மெமரி ஸ்டோரேஜ் மிக பெரிய பருமனில் பல 1000 லட்ச நூல்களில் உள்ள தகவல்களை கூட அது சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். இது முழுமையாக தேடி தேவைப்படும் ஒரு தகவலை சில நொடிகளில் கணிப்பொறி தந்துவிடும். கணிப்பொறி மனித மூளையினுடைய விரைவின் நினைவின் விஸ்வரூபம். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய செய்திகளை தகவல்களை 1,000,000 மடங்கு அதிக தகவல்களை கணிப்பொறி தன் நினைவில் வைத்துக் கொள்ளும். ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒன்றை அசுர வேகத்தில் கற்பனைக்கும் எட்டாத விரைவில் செய்யும். அவன் செய்ய வேண்டிய பல அலுவல்களை இன்று ஒரு கணிப்பொறியுடன் ஒப்படைக்க முடியும். அதன் வேகத்திற்கும் திறன்பாடுகளுக்கும் சான்று கூற வேண்டுமானால் ஒரு நொடியில் 3000 கோடி கூட்டல் கணக்குகளை ஒரு கணிப்பொறியால் போட முடியும். இன்றும் மேல்மேலும் அதனுடைய பணிகளையும் அதனுடைய வேகங்களையும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். 1,000,000,000,000 தகவல்களை நினைவகத்தில் தேக்கி வைத்துக் கொள்ள முடியும். 3.5 அங்கல சதுர அளவு கொண்ட ஒரு மின்காந்த வட்டில் 20 கோடி சொற்களை எழுதி வைக்க முடியும். அண்மையில் மிக வேகமாக பயன்பாட்டில் பரவி வரும் ஒளியியல் வட்டு சிடி ரோம் டிஸ்க் 250,000 பக்கங்கள் கொண்ட தகவல்களை அல்லது 7,000 புகைப்படங்களை வரைபடங்களை அல்லது 19 மணி நேர சொற்பொழிவுகளை அல்லது 74 நிமிடத்திற்கான ஒளி காட்சிகளை எழுதி சேகரிக்க முடியும். டிவிடி ரோம் என்னும் புது வகை இலக்க ஒளியியல் வட்டில் 1,700 கோடி சொற்கள் வரை எழுதி சேகரிக்க முடியும். மின்னச்சு பொறிகளை கொண்டு நிமிடத்திற்கு 18,000 வரிகள் வரை மிக உயர்ந்த புகைப்பட தரத்திற்கு இணங்க அச்சிட்டு பெற இயலும். 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் ஏற்பட்ட பல முன்னேற்றங்களுக்கு கணிப்பொறியின் துணையே ஒரு காரணம். கணிப்பொறியின்றி விண்வெளி பயணம் இயலவே இயலாது என்ற ஒரு நிலைமைக்கு அறிவியல் வளர்ச்சி பல கண்டுபிடிப்புகளுக்கு உறுதுணையாக இருப்பது கணிப்பொறியே. தொழில்நுட்பத்திற்கும் கல்வி யுகத்திற்கும் என்ன வேறுபாடு? இரண்டுக்கும் இயந்திரங்களே பயன்படுகின்றன. ஆனால் கணிப்பொறி அறிவு பணிகளை மேற்கொள்ளும் ஒன்று. தொழில் யுக பொறிகள் அனைத்தும் சக்தி பெருக்கம் எனர்ஜி ப்ராசஸிங் மிஷின், சக்தி மாற்றம் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மிஷின்,
போன்றவற்றை பயன்பட்டவை. ஆனால் கணிப்பொறி தகவல்களை பயன்படுத்தும் பகுத்து முடிவுகள் காணும் ஆற்றல் வாய்ந்தது. பொறி என்ற சொல்தான் பொதுவே தவிர அடிப்படைகள் பொதுவானவைகள் இல்லை. இரண்டும் வேறும் வேறு வேறானவைகள். மனித சமுதாயத்தில் வளங்கள் என்பதில் பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. வேளாண்மை நாகரிகத்தில் நிலமும் நீரும் முக்கிய வளமாக இருக்கின்றன. தொழில் யுகத்தில் நிலம் நீர் இவற்றுடன் கனிம வளம், எண்ணெய் வளம் ஆகியனவும் இருக்கின்றன. அதுபோல நமது கல்வி யுகத்தில் கம்ப்யூட்டர் கணிப்பொறி என்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. தற்போது இந்த 20ஆம் நூற்றாண்டில் 2024 2000 நூற்றாண்டிலிருந்து மிகப்பெரிய ஒரு விளைவாக ஏஐ டெக்னாலஜி என்பது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் என்ன நினைக்கின்றோம், நமது நினைவாற்றல் என்ன செயல் சொல்ல நினைக்கின்றதோ அதை கூட ஒரு வரைபடமாக வரைந்து விடலாம், ஒரு ஒளி காட்சியாக செய்து விடலாம். அந்த அளவிற்கு நமது கருவிகளை கொண்டு நாம் கொண்டு வரும் பயன்பாடுகள் அதிக அளவில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. நாம் பேசுவது, எழுதுவது, நாம் நினைப்பது முதற்கொண்டு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், கருவிகளின் பயன்பாடு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே வந்திருக்கின்றது. இந்த கருவிகளின் செயல்பாடுகள் அனைத்தும் அறிவியலின் வளர்ச்சியே. அறிவியல் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தமிழின் வளர்ச்சியும் நமக்கு வேண்டும். தமிழில் நமது தாய்மொழி தமிழ் மூலம் நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ளும் போது அதன் மூலம் நாம் ஒரு தகவல்களை மிகவும் எளிமையாகவும் சிந்தனை திறனுடனும் அறிவு திறனுடனும் நுட்பமாகவும் துல்லியமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதை செயல்படுத்தவும் நம்மால் முடியும். கருவியின் வளர்ச்சிதான் இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பெருந்துணையாக இருக்கின்றது. அறிவியல் தமிழில் கருவியின் வளர்ச்சி மிக முக்கியமானதாகும். நன்றி. இந்த வாய்ப்பளித்த வாகை தமிழ்ச்சங்கத்திற்கு எனது சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக்